விரைவு செய்திகள். டிசம்பர் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி வரி வசூல் 129,780 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. பொருளாதார நடவடிக்கைகள் மீண்டு வருவதாலும் வரி ஏய்ப்பு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாலும் ஜிஎஸ்டி வருவாய் அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் மாத ஜிஎஸ்டி வசூலில் மத்திய ஜிஎஸ்டி 22,578 கோடி ரூபாய் என்றும் மாநில ஜிஎஸ்டி 28,658 கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த வருவாய் 69,155 கோடி ரூபாய் என்று நிதியமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு சென்று கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்க அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் விபத்து குறித்து உயர்நிலைக்குழு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் பிவானி மாவட்டத்தில் தத்தம் சுரங்கத்தில் நேற்று ஏற்பட்ட நிலச்சரிவில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் பலர் இடிபாடுகளில் சிக்கிக்கொண்டனர். பாறை உருண்டு விழுந்ததில் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதாகவும் அப்போது பணியில் இருந்து 4 தொழிலாளர்கள் உடல் நசுங்கி உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். மீட்புப் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் ராணுவத்தினரும் ஈடுபட்டுள்ளனர். 4 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவு குறித்து முதலமைச்சர் மனோகர்லால் கட்டாருடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாக அமித்ஷா டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் திரிபுரா மாநிலத்திற்கு செல்ல இருக்கும் நிலையில் அம்மாநிலத்தை ஒட்டியுள்ள பங்களாதேஷ் எல்லையில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இரு நாட்டு எல்லையில் பாதுகாப்பு படையினர் கூடுதலாக பணியமர்த்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எல்லை பாதுகாப்பு படை உயரதிகாரி ரத்னேஷ்குமார் தெரிவித்தார். மார்கழி மாத அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் கொண்ட நாளில் ஆண்டுதோறும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனைத்து அனுமன் கோவில்களிலும் கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு நாமக்கல்லில் உள்ள புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் இன்று அதிகாலையிலேயே சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெற்றன. 1,08,000 வடை மாலை சாத்தப்பட்டு தங்க கவச அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதிகாலையில் இருந்தே ஏராளமானோர் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமன் கோவிலில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சுவாமி வீதி உலா நடைபெற்றது. சிறப்பு தீபாராதனைகளும் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனா்.